வியூவர்ஸ், வெல்கம் டு அக்கா தம்பிஸ் ஃபுட் கோர்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுரக்காய் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க, இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சுரக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு மேலே இருக்கிற இந்த ரெண்டு தோலையும் வந்து சீவிடலாம். இப்போ தோல் சீவிட்டோன்னே இப்போ வந்து இது வந்து ரெண்டு ஹாஃபாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ரெண்டு ஹாஃபாக கட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, வெதை. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நம்ம நடுவில் இருக்கிற விதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து சின்ன சின்ன பீஸாக இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி தேங்காவை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து நீங்கள் சீவி கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வேர்க்கடலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சிடலாம் பேஸ்ட் மாதிரி. இந்த மாதிரி தேங்காய் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டாச்சு. இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் வந்து காஞ்சோன்னே 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்தோன்னே 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/12 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1/3 பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். 1-2 நிமிஷம் வந்து நல்லா வதக்குங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்க ஆரம்பித்தோன்னே 1 தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி அதையே வந்துட்டு 1 நிமிஷம் வந்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 பெரிய அளவு ஸ்பூன் லெவலில் வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியோட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா பெரட்டினோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதை 1-2 நிமிஷம் வந்து இந்த மசாலாவோடு நல்லா பெரட்டி விடுங்க. அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா வேகும். இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் வந்து இந்த மசாலாவோடு நல்லா பெரட்டி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட்டு வந்து நல்லா இந்த மசாலாவோட பரட்டி விட்டாச்சு. 1-2 நிமிஷம் வந்துட்டு இதை வதக்கி விட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ மசாலாலாம் கொஞ்சம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 1 கொதி வந்தோடனே 1 மூடி போட்டு இதை வந்து வேக விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி கொதி வந்தோடனே 1 மூடி போட்டு 10 நிமிஷம் வந்து இதை வேக விட்டுடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து எப்படி வெந்திருக்குன்னு தெரியும்னா, இதை ஜஸ்ட்டு வந்து கட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நல்லா வந்து சுரக்காய் எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ 2 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வந்து இதை நம்ம அப்படியே வச்சுருக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து சுரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.